வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் கஜானா. இரானிய இஸ்லாமிய புரட்சியின் 41வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இரானில் ஆண்டு விழா நிகழ்வுகள் நேற்று செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 11ஆம் தேதி நடைபெற்றன. இரானிய இஸ்லாமிய புரட்சி 1979ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதுவரை நாட்டை ஆட்சி செய்த மன்னர் ஷா இஸ்லாமிய புரட்சியின் போது நாட்டை விட்டு தப்பிச் சென்றார். அதன் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய இரானிய ஜனாதிபதி ஹசன் ரௌஹானி தமது பேச்சில் முக்கியத்துவம் கொடுத்தது அமெரிக்காவுக்கு. இரானிய இஸ்லாமிய குடியரசின் 42வது ஆண்டை ஆரம்பிக்கிறோம். கடந்த 41 ஆண்டுகளாக தம்மால் ஆதிக்கம் செலுத்த முடியாமல் கைவிட்டு போயிருந்த இரானை மீண்டும் தமது ஆதிக்கத்துக்குள் கொண்டு வர துடிக்கிறது அமெரிக்கா. இது அவர்களால் ஒருபோதும் முடியாது. அமெரிக்காவின் நினைப்பு இஸ்லாமிய இரானிய நாகரிகம் வெறும் 41 ஆண்டுகள் தான் என்பது. ஆனால் எமது நாகரிகம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. அந்த நாகரிகத்துக்கு சில மாற்றங்கள் இஸ்லாமிய புரட்சியின் பின் கடந்த 41 ஆண்டுகளாக நடந்தன என்பது உண்மை. ஆனால் இஸ்லாமிய இரானிய நாகரிகம் அதற்கு முன்பிருந்தே இருக்கிறது. அதை அமெரிக்கா புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். அவர் மேலும் என்ன கூறினார்? இதோ அவரது கூற்று. அமெரிக்கா இரானை மிகவும் ஒரு பலவீனமான நாடாக பார்க்க விரும்புகிறது. ஆனால் அதற்கு சாத்தியமே இல்லை. இரானிய மக்கள் அரசு மற்றும் ஆயுத படைகள் ஆகியவை எமது நாகரிகத்தில் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளன. இதை உடைக்க வேண்டும் என விரும்பிய அமெரிக்கா கடந்த 41 ஆண்டுகளாக முயற்சித்தது. இப்போதும் முயற்சிக்கிறது. இனிமேலும் முயற்சிப்பார்கள். ஆனால் அவர்களது விருப்பம் எப்போதும் ஈடேறப் போவதில்லை என தெரிவித்தார். அவருடைய கூற்றில் உள்ள முக்கிய விஷயம் என்னவென்றால், மன்னர் ஷாவின் ஆட்சி காலத்தில் 1979ஆம் ஆண்டு வரை இரான் அமெரிக்காவின் சொற்படி கேட்டுக்கொண்டிருந்த நாடு. அரசியலிலும் சரி ஆட்சியிலும் சரி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என மன்னர் ஷாவிற்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் அமெரிக்க உளவுத்துறை CIA-இன் அதிகாரிகள். இஸ்லாமிய புரட்சி அனைத்தையும் தலைகீழாக மாற்றியது. அதனால் தான் முன்பிருந்த நிலைக்கு மீண்டும் செல்ல வேண்டும் என அமெரிக்கா விரும்புகிறது என கூறியுள்ளார் ஜனாதிபதி ஹசன் ரௌஹானி. 1979ஆம் ஆண்டுக்கும் முற்பட்ட காலம் மகிழ்ச்சியாக இருந்ததா அல்லது தற்போதுள்ள காலம் மகிழ்ச்சியாக உள்ளதா என கூறும் அதிகாரமுடையவர்கள் இரானிய மக்கள்தான்.